மதுரை மாவட்டம் முசலமட்டி அருகே பெருங்காமநல்லூரில் நீர் மேலாண்மையை பறைசாற்றும் சுமார் 400 ஆண்டு பழமையான கல்வெட்டை தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தலைமையிலான குழு கண்டுபிடித்துள்ளது. சுமை தாங்கி கல் வடிவில் உள்ள இந்த கல் தூண் 7 அடி உயரத்தில் காணப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள கண்மாய் நீரை மதகுகள் மூலம் பகிர்ந்து கொடுக்கும் பணியை செய்து வந்த ஒருவர் மதகை திறக்க நீரில் மூழ்கிய போது உயிரிழந்ததாகவும், தான் இறந்துவிடுவோம் என தெரிந்தே நீரில் மூழ்கி உயிர் தியாகம் செய்தவரின் நினைவாக கல் தூண் அமைக்கப்பட்டதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செம்மான் என பெருமையுடன் அழைத்து அவரது நினைவாக கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளதாகவும், இன்று வரை இந்த பகுதி மக்களின் வழிபாட்டு சின்னமாக இந்த கல் தூண் திகழ்ந்து வருவதாகவும் காந்திராஜன் கூறுகிறார். இந்த கல்வெட்டு வந்து மிக அரிதான கல்வெட்டு. எப்படின்னா இந்த கல்வெட்டு அருகாமையில் உள்ள பெருங்காமநல்லூர் கண்மாயோட நிறைய தொடர்புடையது. இந்த பெருங்காமநல்லூர் கண்மாய் அந்த நீர் பராமரிப்பு வேலை செய்து வந்த செம்மான் என்ற ஒரு குடும்ப வழியில் வந்த ஒருவர் அந்த பணியின் போது அவர் இறந்திருக்கிறார். அவர் இறந்தவரின் நினைவாக இந்த இடத்தில் நினைவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இது சுமார் ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தை சேர்ந்ததாக கருதுகிறேன்.